இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டு குட்டை மாடு வளர்ப்பு குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தரும் தகவல்கள். நான் இப்பொழுது நாட்டுக்குட்டைக்கான பாதுகாப்பு மையம் நிறுவுதல் பற்றி பேசப்போகிறோம். இந்த நாட்டுக்குட்டை மாடு, இந்த நாட்டுக்குட்டை மாடு பார்த்திங்கன்னா இது வந்து செங்கல்பட்டு, திருவள்ளூர், திண்டிவனம், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் காணப்படுகிறது. இந்த நாட்டுக்குட்டை மாடு என்பது இதுக்கு சிறிய வகை நாட்டின மாடாகும். இதுவரையில் இந்த நாட்டுக்குட்டை மாட்டினத்தை யாரும் சரியாக பராமரிக்கவில்லை. அதை பற்றியான ஆராய்ச்சியை செய்வதற்காக முனைந்துள்ளோம். இந்த நாட்டுக்குட்டை மாடின் சிறப்பம்சம் பார்த்தோம்னா, முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாடு வந்து 90 சென்டிமீட்டர்லேருந்து 105 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் ஹைட் இருக்கும் இந்த நாட்டுக்குட்டை மாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுமார் 150 கிலோ தான் இருக்கும். அது வந்து இப்போ வளர்ந்த பசுமாடு, அதாவது ஒரு வருடத்துக்கு மேல் பசுவானது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 120 கிலோ இருக்கும். ஒரு 2 வருடம் 3 வருடம் அதற்கு மேலாக இருந்தால் பார்த்தால் அது வந்து 150 கிலோ இருக்கும். ஆனால் காலை பார்த்தோம்னா ஒரு 160லேருந்து 170 கிலோ எடை இருக்கும். இதில் பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த நாட்டுக்குட்டை மாடு வருடத்துக்கு ஒரு கன்று கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த நாட்டுக்குட்டை மாடை வந்து விவசாயிகள், இந்த கால்நடை விவசாயிகள் பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பெரிதாக வளர்க்கப்படுகிறது. இவங்க பார்த்திங்கன்னா இதற்காக, இந்த நாட்டுக்குட்டை மாட்டுக்காக எந்த தீவனமும் அளிக்க மாட்டார்கள். அவர்கள் காலையில் ஒரு 9 மணி அல்லது 10 மணிக்கு மாடை பட்டியிலிருந்து திறந்து விட்டு விட்டுவார்கள். அது திறந்து விட்டவுடனே அது போய் நேராக மேய்ச்சலுக்கு சென்று திருப்பி மாலை 5 மணி அல்லது 6 மணி அளவில் திரும்ப வந்துவிடும். ஆனால் இந்த நாட்டுக்குட்டை மாட்டின் பெரிய சிறப்பு அம்சம் என்னவென்றால், அந்த விவசாயிக்கு ஒவ்வொரு விவசாயியும் குறைந்தது 50 அல்லது 100 அளவிற்கான மாடுகளை வைத்திருப்பார்கள். இதை வைத்திருப்பதால் அவர்களுக்கு வந்து வருடத்திற்கு சுமார் 50லிருந்து 80 கன்றுக்குட்டிகள் வரை கிடைக்கும். அதில் பாதி வந்து ஆண் கன்றுக்குட்டியாக இருக்கும், மீதம் கிடேரியாக இருக்கும். இதனால் இவர்களுக்கு வந்து வருடத்துக்கு வருமானம் என்று பார்த்தால் சுமார் 50லிருந்து 100 மதிப்பிலான வைத்திருப்பவர்களுக்கு சுமார் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை வருமானம் பெறுகிறார்கள். ஒன்று சாணம் மூலம், அடுத்ததாக அவர்கள் அதிகமாக இருக்கும் காளைகளை விற்பதன் மூலமாக அவர்களுக்கு சுமார் 5லிருந்து 8 லட்சம் வரை கிடைக்கிறது. இந்த நாட்டுக்குட்டை மாட்டினத்தை மிகவும் மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் முதல் நோக்கம் என்னவென்றால், இங்கு கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் இதற்கான பாதுகாப்பு மையம் அமைக்கப்படுகிறது. அடுத்ததாக செலக்டிவ் ப்ரீடிங் என்று சொல்வார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பசுக்களின் மூலம் அவர்களை இனப்பெருக்கம் செய்து அவர்களுடைய இன வலிமையை படிப்பது, ஆராய்ச்சி மூலம் படிப்பது. அடுத்ததான நோக்கம் என்னவென்றால், இந்த நாட்டுக்குட்டை மாட்டின் கன்று தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த நிலையம் செயல்படும். இந்த சீரிய நோக்கத்தோடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது எங்களிடம் வந்து சுமார் 60லிருந்து 70 மாடுகள் வரை இருக்கிறது. நாட்டுக்குட்டை மாட்டின் உறவு முறை சம்பந்தமில்லாத 5 பொலிக்காளைகளிலிருந்து காலை 1லிருந்து 1000 உறைவிந்து குச்சிகள், அதாவது மொத்தமாக 5000 உறைவிந்து குச்சிகளை சேமித்து வைக்கப் போகிறோம் இந்த திட்டத்தின் மூலமாக. இந்த நாட்டுக்குட்டை பாதுகாப்பு மையத்தால் இந்த நாட்டுக்குட்டை வளர்க்கும் விவசாயிகளுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியாக இந்த நாட்டுக்குட்டை இனத்தின் மேம்படுத்தப்பட்ட, தரம் உயர்த்தப்பட்ட கன்றுக்குட்டிகள் இந்த பாதுகாப்பு மையத்தின் வாயிலாக அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். மேலும் இந்த நாட்டுக்குட்டை விவசாயிகளுக்கு அவர்கள் பெரும்பாலும் அந்த நாட்டுக்குட்டை மாட்டிலிருந்து பால் கறப்பதில்லை.
இது நம்ம சென்னை போன்ற மாநகரங்களில் பார்த்தோமானால் இந்த நாட்டு மாட்டுடைய பால் ஒரு லிட்டர் சுமார் 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. அவர்களுக்கு இதர தேவையை எடுத்து கூறி அவர்களுக்கு பால் உற்பத்தியை மேலும் மேம்படுத்தி நாட்டுக்குட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 மாசத்துலேருந்து 5 மாசம் வரை தான் பால் கொடுக்குது. ஒரு நாட்டுக்குட்டை மாடு பார்த்தோம்னா 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் மிக அதிக அளவாக 2 லிட்டர் கொடுக்கிறது. அதனால் சுமார் ஒரு 50 மாடு வைத்திருப்பவர் ஒரு நாளைக்கு அவருக்கு சுமாராக அவருக்கு 20லேருந்து 25 லிட்டர் வந்து பால் கிடைக்கும். அதனால் அவர் ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஒன்றை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் மொத்தமாக எல்லாத்தையும் கொள்முதல் செய்து சென்னை போன்ற மாநகரங்களுக்கு எடுத்து சென்றால் அவர்களுக்கு ஒரு மாட்டிலிருந்து சுமார் ஒரு நாளைக்கு வந்து சுமார் 100 ரூபாய் கிடைக்கும். ஆகவே 25 மாடு வைத்திருந்தால் 25 லிட்டர் வைத்திருந்தால் அவர்களுக்கு சுமார் 2500 ரூபாய் ஒரு நாள் கிடைக்கும். அதனால் மாதம் 60,000 வரை அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் அடுத்ததாக இந்த அங்கக பண்ணைகளுக்கு இவர்களுடைய சாணத்தின் முக்கியத்துவத்தை தெரிவித்து இந்த சாணத்தின் மூலமாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் விபூதி மற்றும் ஊதுபத்தி தயாரிப்பதற்கான அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து அவர்களை ஒரு தொழில் முனைவராக ஆக்க இந்த திட்டம் வழிவகை செய்யும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி பாலசுப்ரமணியம் அவர்களை 0944442247 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.